Hi friends, welcome back to my exam challenge. So, now we are going to see Tamil Nadu Forest Watcher model. We will see the question in this video. Okay, this is Ratta Matrum Ratta Surachigal. Okay, so science question. So, this is a very important question. Kandipa and Porti Thirul, Edir Parka Kudi question. Okay, Manida Ratthathin pH Madipu 7.4. மனித இரத்தத்தின் பிஹெச் மதிப்பு 7.4. மனித உடலில் இரத்த சிவப்பணுக்கள் எந்த உறுப்பில் இருந்து உருவாகின்றன? எலும்பு மஞ்சை. மனித உடலில் இரத்த சிவப்பணுக்கள் எந்த உறுப்பில் இருந்து உருவாகின்றன? எலும்பு மஞ்சை. வெள்ளை அணுக்களின் முக்கிய செல் நோய் தொற்றுதலிருந்து எதிர்க்கும் சக்தி. வெள்ளை அணுக்களின் முக்கிய செல் நோய் தொற்றுதலிருந்து எதிர்க்கும் சக்தி. எந்த உறுப்பு கூடுதல் இரத்தத்தை சேமித்து வைத்து இரத்த பற்றாக்குறையின் போது வெளியிடப்படுகிறது? மண்ணீரல். எந்த உறுப்பு கூடுதல் இரத்தத்தை சேமித்து வைத்து இரத்த பற்றாக்குறையின் போது வெளியிடுகிறது? மண்ணீரல். மனித உடலின் ஏற்படும் இரத்த பற்றாக்குறை டேஷ் என்று கூறுவர். இஸ்கிமியா. மனித உடலில் ஏற்படும் இரத்த பற்றாக்குறையை டேஷ் என்று கூறுவார் கேட்டாங்கன்னா இஸ்கிமியா. இரத்தத்தில் தாது பொருட்களில் உள்ள மாசுக்கள் எந்த உறுப்பால் நீக்கப்படுகிறது? சிறுநீரகம். இரத்தத்தில் தாது பொருட்களில் உள்ள மாசுக்கள் எந்த உறுப்பால் நீக்கப்படுகிறது? சிறுநீரகம். மனித உடலில் இரத்தம் உறைதலுக்கு எதிராக செயல்படுவது? ஹெப்ரின். மனித உடலில் இரத்த உறைதலுக்கு எதிராக செயல்படுவது? ஹெப்ரின். ஒரு இதய துடிப்பிற்கு தேவையான தோராயமான நேரம் 0.8 வினாடி. ஒரு இதய துடிப்பிற்கு தேவையான தோராயமான நேரம் 0.8 வினாடி. இரத்த பிளாஸ்மாவில் உள்ள தண்ணீர் சதவீதம் என்ன? 90%. இரத்த பிளாஸ்மாவில் உள்ள தண்ணீர் சதவீதம் என்ன? 90%. இரத்த அழுத்தத்தை அளவிடும் கருவி பெயர் கேட்டாங்கன்னா ஸ்பைக்னோமோட்டர். இரத்த அழுத்தத்தை அளவிடும் கருவின் பெயர் கேட்டாங்கன்னா ஸ்பைக்மமானோமீட்டர். இதய துடிப்பு தூண்டுதலுக்கு இதயத்தில் பயன்படும் உறுப்பு எஸ்ஏ நோடு. இதய துடிப்பு தூண்டுதலுக்கு இதயத்தில் பயன்படும் உறுப்பு எஸ்ஏ நோடு. குடலில் உள்ள செரிக்க எந்த உறுப்பு மூலம் இரத்தம் உறிஞ்சப்படுகிறது? ஜெனியூனியம். குடலில் உணவு செரிக்க எந்த உறுப்பு மூலம் இரத்தம் உறிஞ்சப்படுகிறது? ஜெனியூனியம். இரத்த சிவப்பணுவின் ஆயுட்காலம் 100 முதல் 120 நாட்கள். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, கண்டிப்பாக டைம் எதிர்பார்க்கலாம். இரத்த சிவப்பணுவின் ஆயுட்காலம் 100 முதல் 120 நாட்கள். மலைப்பாங்கான பகுதிகளில் உள்ள மக்களின் கண்களில் சிவப்பு நிறம் காணப்படுவது ஆர்பிசி உற்பத்தி அதிகரிப்பினால். மலைப்பாங்கான பகுதிகளில் உள்ள மக்களின் கண்களில் சிவப்பு நிறம் காணப்படுவது ஆர்பிசி உற்பத்தி அதிகரிப்பினால். இரத்தத்தை இரத்த நாணங்களுள் இருக்க துணை புரிவது ஆல்புமீன். இரத்தத்தை இரத்த நாளங்களுக்குள் இருக்க துணை புரியவது ஆல்புமீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கிற 15 வினா விடையும் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். இந்த டைம் போட்டித்தாலே எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணால் மை எக்ஸாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.